என்ன தப்பு இருக்கு? அவங்களோட பாடி அவங்க கண்ட்ரோல்ல இல்ல பாத்தீங்களா? அங்க அவங்க எல்லாம் பயங்கரமா இழுக்குது. ப்ரோ இதெல்லாம் உண்மை ப்ரோ, நீ உண்மையிலே தூங்காம நாய்ப்படாத பாடுபட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படிதான் ஆகும். உண்மையிலே இப்படி ஆகும். வாழ்றதுக்கு தான் வேலை செய்யறோம், வேலை செய்யறதுக்காக வாழல. ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் ஒரு பொண்ணு, அவளுக்கு பேய் பிடிச்சி, அது ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயம். அவ வந்து பிளட் கேன்சர் வந்து இறந்து போனா. காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தா அப்போ நைட் ஆனா திடீர்னு சமணங்கால் போட்டுட்டு ஒரு மாதிரி அணத்திக்கிட்டு ஒரு மாதிரி பண்றது, பக்கத்துல இருக்கவங்களை போட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கா. 24 hours சாக போறா. அந்த 24 hours முன்னாடி தான் அவளுக்கு பிளட் கேன்சர் இருக்குன்ற விஷயமே எங்களுக்கு தெரிய வந்தது. கரெக்டா அவங்க சொன்ன மாதிரி 24 hours அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. காலெல்லாம் தெரியுதாடா, மோசமா இருக்கு ப்ரோ. ரொம்ப மோசமா இல்ல ப்ரோ, அண்டர்வேர் போடல ஏதாவது தெரியல. ரைஸ் அண்டர்வேர் போடலையா? கீழே யாரும் பாக்கறது அதெல்லாம் போட வேகாயிருக்கு. எல்லாருக்கும் எனக்கு பயமா இருந்துச்சுன்னா கோவில் எப்படி நடக்குமா? நான் பாத்திருக்கேன் சோட்டா நிக்கிற கோவில், ஆனா இது சிவம் அவ்வளவு பெரிய கோவில். சோ பயங்கரமான எல்லாரையும் வந்துட்டு ஒரு வீதியில ஆக்கிட்டோம்னு சொல்லலாம். வீடியோஸ பாக்க ஆரம்பிக்கலாம். ஹனுமன் ஒரு மூவி வந்துச்சுல, அந்த மூவியில வந்துட்டு ஏதோ ஒரு சீன் வரும் போல இருக்கு. அதை பார்த்தோன்னே இவங்க ஆக்சுவலா பொசஸ்ட் ஆயிருக்காங்க. நான் பார்த்தோம், அது செம்மையா இருந்தது. படம் பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கீங்க. அது மாதிரி ஒரு சீன் இருக்கா? அதுல எந்த சீன் பார்த்தோன்னு எனக்கு தெரியல, பட் இது பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கு. எங்கன்னா இட்ஸ் ஹாண்டட் பை பிளேயிங் ஹனுமன். ஹனுமன் ஜால்ஸ் ப்ரோ, ஹனுமன் ஜால்ஸ்னா வந்துட்டு அது வந்து பயங்கரமான ஒரு மந்திரா. அந்த மந்திரா வந்துட்டு எல்லாம் நெகட்டிவிட்டி எல்லாமே இது பண்ணிடும் சொல்லலாம். ஓகே, சோ இது அது கேட்டதுக்கு அப்புறமா இப்படி ஆயிடுச்சு அவங்களுக்கு. கரெக்டா அந்த சீன் போறப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா தான் சொல்றாங்க. அது அவங்க வந்து எப்படி துடிக்கிறாங்க மேபி உள்ள அந்த பேய் இருந்திருக்கலாம் ப்ரோ. சடன்லி அந்த கடவுளோட அந்த ஒரு இது வந்ததுக்கு அப்புறமா இவங்க இப்படி ஆயிருக்கும். இது சாமியா கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் அப்படி நடக்கும், திருவிழால எல்லாம் வரும்ல அந்த மாதிரி சாமி. இது நார்த் இந்தியா மாதிரி தெரியுது இல்லையா? அவங்களோட பாடி அவங்க கண்ட்ரோல்ல இல்ல, அவங்க துடிக்க ஆரம்பிக்கிறாங்க, கத்துறாங்க கண்ணா பின்னான்ட்டு. பாத்தீங்களா அங்க அவங்க எல்லாம் பயங்கரமா இழுக்குது. அவங்களுக்கு அடிபட்டு இருக்கலாம். ஹனுமான் நேரம் வந்துடுறது. ஜென்ரலா நம்ம வில்லேஜ்ல எல்லாம் பார்க்க முடியும். நானே நிறைய பூனை கத்திட்டு இருக்கோ. டேய் டேய் யாராது டேய் யாராது? இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், எனக்கு வந்து பேயை பார்த்தா கூட பயமே கிடையாது, ஆனா பொசஸ்ட் ஆகிற பீப்புளை பார்த்தா எனக்கு ரொம்ப பயம். இது நான் அடிக்கடி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ திடீர்னு இப்ப இவர் இருக்காரு, இவரை நம்பி நான் வந்து தூங்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இவருக்கு திடீர்னு பொசஸ்ட் ஆயிட்டு பக்கத்துல இருக்க கத்தி எடுத்து தூங்கிட்டு சொல்லிட்டாரு எங்க தொண்டையில. இல்ல நான் பொசஸ்ட் ஆகி நீங்க வர சொல்லிவிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணு பண்ண முடியாது. ஆக்சுவலா 50-60% பொசஸ்ட் ஆகிற மக்கள் வந்து மென்டலி அஃபெக்ட் ஆனவங்க தான். எவ்வளவு பேருக்கு பேய் பிடிச்சிருக்குன்றது நமக்கு தெரியல. நிறைய பேர் மென்டலி டிஸ்டர்ப் ஆகி கூட இந்த மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால மனிதர்களை நம்பி நம்ம படுக்க முடியாது. அது மட்டும் இல்ல, அதாவது வந்துட்டு உதாரணத்துக்கு அவங்க ஒரு ஈவினிங் அன்வான்ட் டைம்ஸ்க்கு எல்லாம் வெளியில போயிட்டு ஒரு 6 மணி 5:30 எல்லாம் ஏதாவது ஒரு ஆறு பக்கத்துல எங்கேயாவது நடந்து போகும்போது சம் மேபி அந்த ஆறுக்குள்ள யாராவது வீடு இறந்துருக்கலாம். அந்த வழியா போகும்போது மேபி ஏதோ பார்த்து பயந்துருக்கலாம். அந்த ஒரு தோட்ட மைண்டுக்குள்ள ஏறி கோவில்கள் அந்த மாதிரி இடத்துல போகும்போது அங்க இருக்கிற அந்த சவுண்ட் இருக்குல்ல, இந்த இதெல்லாம் வாசிக்கும் இல்லையா, அதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகி அப்படியே சாமி தான் அந்த மாதிரி வருவாங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி இந்த இப்படி எல்லாம் கையை வச்சுட்டுவாங்க. அது பொசஸ்ட் ஆகிறது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இப்ப ரோட்ல போறப்ப மந்திரிச்சு எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி இதெல்லாம் கிடக்கும், அதை கிராஸ் பண்ணிட்டா இவனுக்கு பேய் பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து மைல்டான பொசஸ்ட் எல்லாம் நிறைய இருக்கு. சில பேர் வந்து திடீர்னு ரொம்ப ஜாலியான பீப்புள் வந்து ரொம்ப டல் ஆயிடுவாங்க. குறிப்பிட்ட நாட்களுக்கு அந்த மாதிரியே தான் இருப்பாங்க. லைஃப் ஃபுல்லாவே அவங்க ஒரு மாதிரி டல்லான மாதிரி ஆயிடுவாங்க. அவங்க லைஃப் வந்து சூப்பரா போயிட்டு இருந்த லைஃப் கூட கெட்டு போயிடும். அது வந்து மென்டலி அவங்க அஃபெக்ட் ஆகுறதாவும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொசஸ்ட்
பொசஸ்னால கூட இருக்கலாம். ஸோ யார் எப்போ பொசஸ்ட் ஆவானே நம்ப முடியாது. சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி பாம்பு மாதிரி எல்லாம் ஆடும் பார்த்துருக்கீங்களா? அதை கோயிலில் ஆடுவாங்க, பாம்பு இருக்கிற கோயில் எல்லாம் அந்த மாதிரி ஆடுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்த வீடியோ பார்க்கலாம். இவன் வந்து குத்த போறாங்க அவங்க அப்பாவையே. அவங்க அம்மா மட்டும் அதை தடுக்கலன்னா குத்திருப்பான். இது ஆக்சுவலா இன்னொரு பெரிய வீடியோ கூட இருக்கு. அவங்களோட அப்பா பெரிய கத்தி எடுத்து குத்த போவான். அந்த வீடியோ தேடினேன், கிடைக்கல. கிடைக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். குழந்தைகள் இப்படி பண்ணும் இல்லையா, அவங்களுக்கு தெரியாதுல்ல. இப்ப படம் பாக்குறாங்க, அந்த இடத்து குத்துறாங்க, அப்போ அது கையில இருக்கு, சரி அப்பாவை குத்துவோம். அப்படிதான் அந்த மாதிரிதான் பண்றான் அவன். பாருங்க அவன் பண்றது அப்படிதான் இருக்கு. என்ன சொல்றாங்க அவங்க? Are you giving daddy his tools? பாவுக்கு அந்த டூல் கொடுக்கறியான்னு அம்மா கேக்குறா. குடுக்க சொல்றதுக்கு கொல்ல கரெக்டா குடுக்குது பாருங்க. இப்ப நம்ம கத்திய வந்து அந்த கூர்மையான பகுதி இப்படி நீட்டி குடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதை திருப்பி இப்படி குடுக்கணும். அது கூட அதுக்கு தெரியுது. இங்க பாருங்க, குடுக்க சொன்னோன திருப்பி குடுக்குது பாருங்க. ஆமா ப்ரோ, கரெக்டா இருக்கு. குழந்தைங்க குழந்தையா இல்ல தெரியலையே. இது என்னது ப்ரோ, பேய் பிடிச்ச பொண்ணு ப்ரோ. இது ஆக்சுவலா நிறைய பேருக்கு நடக்கும். நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல கூட பாத்துருந்தோம் தூக்கத்துல நடக்கிறது. ஆமா ஆமா. ஏன் ப்ரோ அப்படி அடிக்குது? அவங்க கிராண்ட்மா வந்து தூக்கத்தில் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க நடந்துட்டு. ஆனால் உண்மையை நினைச்சு பாருங்க, வீட்டில் ஒரு ஆள் இப்படி இருந்தா அவங்கள நம்ம எதுவும் வெளியும் விட முடியாது. அவங்க கூட தான் வாழ்ந்தாகணும். ஆக்சுவலி நிறைய பேருக்கு இந்த மாதிரி பேய் பிடிச்சிருந்த ப்ரொசஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் கூட்டிட்டு போவாங்க. ஆனால் அங்கே கொண்டு போனாலும் சில பேருக்குலாம் ரெடி ஆகாது. ரெடி ஆகாது. அதே மாதிரி இந்த மாதிரி மென்டல் ஹாஸ்பிட்டலில் நிறைய கொடுமைகளும் நடக்கும். அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நிறைய மென்டல் அசிலியம் ரொம்ப அதிகம். அங்கே தான் வந்து எக்ஸ்ட்ரீம்ல பேரனார்மல் ஆக்டிவிட்டி நடக்கும். அதுவும் அங்க நடக்கிற சில விஷயங்கள்லாம் நம்மளால வெளியில கூட சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஒரு பொண்ணு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கா, பின்னாடி யாரோ இருக்கா ப்ரோ. அது மேட்டர் இல்ல, இவ்வளவுதானே ஃபோகஸ் பண்றாங்க. ஃபேஸ் மாதிரி ஃபேஸ் ப்ரோ பாருங்க ப்ரோ. இந்த பல்ல கடிக்கிற விஷயம் வந்து நம்ம ஊர்ல சாமி ஆடுறவங்களே பண்ணுவாங்க. எவ்வளவு ஃபோர்ஸ்ல அப்படி ஸ்டாண்ட். அதுவும் பொண்ணு தானே, பொண்ணா பையனா யாருன்னு தெரியலையே. இது எதுக்கு ப்ரோ அடிக்கிறீங்க? பையன் பையன் சோக் வோ ஷிட் தோமினா என்ன ப்ரோ, யாருமே தடுக்க புருஷன் அடிக்கிற மாதிரி அடிக்கறோம். ஸ்டாப், நார்மல் ஆயிட்டா அவ்வளவுதானா, முடிஞ்சிருச்சா? ஏதோ உனக்கு பிடிச்ச மாதிரி அடிச்சுட்டு எப்படி போறோம் அவளுக்கு? ஏன் இவன் திருப்பி ஏன் அடிக்கிறானே தெரியல. அங்க பாருங்க ரியாக்ஷனை பாருங்க. ஆமா அவளு வந்து அவ நார்மல் ஆயிட்டா. இப்போ வண்டி நிப்பாட்டிட்டு அவளு கிளம்பு. ஆமா இப்ப அவன் அடிக்கும் போது ஏன் அடிக்கிறீங்க? ஆமா எதுவும் தெரியல பாத்தீங்களா, தடுக்க கூட மாட்டான். என்ன ப்ரோ அந்த பையன் மேல என்ன தப்பு இருக்கு? அப்பவும் பையனை தான் அடிக்கிறான்.
என்னோட ரூம்மேட் ஒரு பையனுக்கே வந்து பேய் பிடிச்சிருந்திருக்கு. அது இல்லாம என் ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் ஒரு பொண்ணு, அவளுக்கு பேய் பிடிச்சி அது ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயம். அவ வந்து பிளட் கேன்சர் வந்து இறந்து போனா, ரொம்ப அது பெயின்ஃபுல்லான விஷயம். அவங்க சென்னையில இருந்தாங்க, ஆக்சுவலா 24 hours சாக போறா. அந்த 24 hours முன்னாடிதான் அவளுக்கு பிளட் கேன்சர் இருக்குன்ற விஷயமே எங்களுக்கு தெரிய வந்தது. காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தா அப்போ நைட் ஆனா திடீர்னு சமணங்கள் போட்டுட்டு இந்த மாதிரி பேய் பிடிக்கிறவங்க ஒரு மாதிரி அணத்திக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணுவாங்களா, அந்த மாதிரி பண்றது, பக்கத்துல இருக்கவங்களை போட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கா. என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. கொஞ்சம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மாதிரி ரியாக்ட் பண்ற விஷயம் குறைஞ்சிருச்சு அவ காலேஜ் போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம். ஆனா ரேரா அந்த அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி டைம்ல ஹைப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்களுக்கு நார்மலா கோவம் இருக்குன்னா அந்த மாதிரி டைம்ல அதிகமா வரும். ஆமா, எப்பயாவது தான் நடக்குதுன்றதுனால அது கொஞ்சம் கொஞ்சமா அசால்ட்டா விட்டுட்டாங்க. ஒரு நாள் வந்து திடீர்னு பிளட் வாமிட்டா என்னமோ எடுத்திருக்கா, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பாக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுங்க, 24 hours தான் உயிரோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலயா? தெரியாது, பிளட் கேன்சர் இருக்கிறதே தெரியாது. சிம்டம்ஸ் எந்த சிம்டமும் இல்ல. பேசிக்காவே அந்த பொண்ணு ஒரு மலைப்பிரதேசத்துல படிச்சனால அவளுக்கு வந்து தலைவலி அடிக்கடி வருமா, அதனால எப்பயுமே தைலம் தேய்ச்சிட்டே இருப்பாளாம். சோ அவ நார்மல் தலைவலின்னு நினைச்சு யாருக்கிட்டயும் சொல்லல. அதெல்லாம் பொசஸ்டான பொண்ணு வேற, அவ சொல்றத மதிக்க மாட்டாங்கல்ல, ஒழுங்கா அவங்கள கேர் பண்ணல, தெரியாம அப்படி விட்டுட்டாங்க. அந்த கடைசி தருணத்துல நடந்தது ரொம்ப எமோஷனலான விஷயம். அந்த பொண்ணு வந்து சாக போறா 24 hours அது அந்த பொண்ணுகிட்டயே சொல்ல முடியாது, கஷ்டமா இருக்கும். அவளுக்கு தெரிய வேணாம்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க கிட்ட போய் உனக்கு என்ன வேணும் என்ன வேணும், உனக்கு ஏதாவது வேணுமா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்கும் போது அவளுக்கே டவுட் வந்துருச்சு, ஏதோ சம்திங் நமக்கு ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு. அப்ப வந்து என்ன கேட்டானா, படத்துக்கு கூட்டிட்டு போங்க, அப்புறம் ஏதோ சாப்பாடு எல்லாம் கேட்டுட்டு இருந்தா சின்ன குழந்தை மாதிரி, அதை வாங்கி கொடுத்து கரெக்டா அவங்க சொன்ன மாதிரி 24 hours அந்த பொண்ணு இறந்துட்டா. அந்த பொண்ணோட பிரதரையே உங்ககிட்ட நான் ஃபுல் ஸ்டோரி சொல்ல சொல்கிறேன், அன்னைக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிய வரும் அந்த பொண்ணோட லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு. அடுத்த வீடியோ பார்க்கலாம். இது வந்து ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு, நம்ம ஊரில் திருவிழாவில் நடக்கும்ல அதே மாதிரி அங்கே. ஏன்னா இந்த பல்லு பாருங்க, ஆர்டிஃபிஷியலாக வச்ச மாதிரி இருக்கு. ஆமாம், நாக்கு ஏன் இவ்வளோ நீளமாக இருக்கு? நாக்கு ஓகே, பல்ல பாருங்க, வாம்பயர் டீத். பிலிப்பியன்ஸ்னு நினைக்கிறேன் ப்ரோ, அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நெருப்பு நீங்கள் வைப்பீங்களா வாயில்? ஐயோ, இல்லை சாப்பிட்டாங்க நெருப்பா? அது இங்கேயும் சாப்பிடுவாங்க, சூடாக இருக்குல்ல அதை கொளுத்துவாங்க, அதை அப்படியே வாயில போட்டு அமைச்சிருவாங்க. நாக்கு பொல்லிட்டாதான்? அதுதான் எனக்கும் தெரியல. பொதுவாக இருந்தால் நம்ம டக்குன்னு வாய்க்குள்ள போய் மூணு ஆக்சிஜன் இல்லைன்னா நெருப்பு அணைஞ்சிரும், உள்ள போனோம்னா அணைஞ்சிரும். அது என்ன இருந்தாலும் சூடாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. இது என்ன நாடுன்னு தெரியல. அதுதான் பிலிப்பீன்ஸ் மாதிரி இருக்கு, அவங்க மூஞ்சி பார்த்தால தெரியும். இல்லை ப்ரோ, ஒரு நிமிஷம், இந்த பொசஸ் அவரும் இந்த மாதிரி அவங்கள பொண்ணுங்களா யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம் தெரியுமா? ஆமா, அதனால ப்ரோ, அதனால இது வந்து ரொம்ப கூட. ஐயோ, ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நைட்ல திடீர்னு அது கடிச்சிட்டா? ஐயோ ஐயோ, எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. நான் வந்து அன்னைக்கு அந்த கோவில் இருந்த போது அவங்க எல்லாரும் நிறைய பொண்ணுங்க மாஸ்க் போட்டு தான் கொண்டு வந்தாங்க. சில பேர் வெளியில சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி, ஆனா சில பேர் மறைச்சு வைப்பாங்க. சடன்லி நைட் வந்து நீங்க சொன்ன மாதிரி அது நடந்துச்சுன்னு என்ன பண்றது? ஐயோ போச்சே, ஐயோ தம்ம காமெடியா இருக்கு. அண்டர்வேர் கூட இல்லாம வெளியில ஓடிடும் நினைக்கிறேன். மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் நைட்ல ஓடிட்டோம்ல. உங்க லைஃப்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ப்ரொசஸ் ஆயிருந்தாங்கன்னா அந்த கதையை நான் கீழே கமெண்ட்ல எழுதுங்க கண்டிப்பா. ஆனா அப்படி இருக்கிறவங்களா சொல்லாம பண்றது தப்புதா இல்லையா ப்ரோ? ஒரு மனுஷனோட பையனோட வாழ்க்கை இது பண்றது, அது பையனுக்கு பையனுக்கு மட்டும் கிடையாது, பொண்ணுக்கு மட்டும். பையன் தெரிஞ்சே ஒரு பொண்ணை அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, எனக்கு தெரிஞ்சே அப்படி கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் பெருசா எதுவும் அந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க கல்யாணம் முடிஞ்சா ரெடி ஆயிடும், ரெடி ஆயிடுச்சுன்னா நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் பெருசா அவங்களுக்கு கிட்ட காண்டாக்ட் இல்லை எனக்கு. அதான் எனக்கு தெரியல, நான் வேணா விசாரிச்சு சொல்றேன். அடுத்த வீடியோ பார்க்கலாம். சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆஃப்டர் வர்க்கிங் டபுள் ஷிஃப்ட் ஃபார் ஏ ஸ்டார்ட் அப் கம்பெனி. அதுக்கப்புறமா அந்த ஆளுக்கு எப்படி ஆயிடுச்சு?
எனக்கு தெரிஞ்ச கேமிங் டெவலப்பரா இருப்பான் நினைக்கிறேன். இன்னொரு தடவை இதை பார்க்கணும் எனக்கு. இது வந்து என்னால் உணர முடியுது. ஏன்னா நான் வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் ராப்பகலாக தூங்காமல் உட்காந்து எடிட் பண்ணியிருக்கேன். ஒரு சில டைம்லாம் கண்டினியூஸாக ஒரு ஸ்டேஜில் நாங்கள் வீடியோஸ் போட்டுருந்துருப்போம். அந்த டைமில் எடிட்டர்ஸ்லாம் கிடையாது, நான் தான் பண்ணிட்டுருப்பேன். அப்போது நான் அதை எடிட் முடிச்சுட்டு அந்த டேபிள் விட்டு எந்திரிக்கும் போது என் கால்லாம் என் கண்ட்ரோலில் இல்லாமலாம் போயிருக்கு. அந்த மாதிரிலாம் போனதுக்கப்புறம் தான் எடிட்டர்ஸ்லாம் ஹையர் பண்ணி இதை கொஞ்சம் பெருசாக்குனது. எடிட்டிங் வந்து பயங்கரமான ஒரு வேலை. அதுவும் நாங்கள் பண்ணுற கோஸ்ட் ஹண்டிங் வீடியோஸ்க்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதோட டியூரேஷன் ரொம்ப அதிகம். ஆல்மோஸ்ட் ஒரு மூவி எடிட் பண்ணுற மாதிரி இல்லைனாலும் ஒரு பெரிய ஒரு வீடியோ அந்த ஒரு சோஃபாவோட இடுக்குல தானே அவன் மண்டையை விட்டு படுத்துறான். இதுல நாமளே பண்ணுவோம். இப்போ நேரா படுத்தாலும் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். என்ன பண்றேன்னு தெரியாம எதுக்குள்ளயாவது என்ன மாதிரி பண்ணி படுத்துட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு இதுதான் இது. இது வரைக்கும் ஓகே. அவனே மாறிட்டாங்க. சும்மா விளையாட்டுக்கு பண்ண மாதிரிலாம் தெரியல. மேபி இருக்கலாம், விளையாட்டா கூட இருக்கலாம். ஆனா ரொம்ப பேசல அந்த பெயினை என்னால உணர முடியுது. அவர் காமெடி தான் பண்றாரு, ஆனா அதுல ஒரு பெயின் இருக்கு. தூக்கம் இல்லாம அந்த கண்ணெல்லாம் ஒரு மாதிரி. ஆனா உண்மையான சம்பவம் நம்ம பார்க்கும்போது நமக்கு இப்படி சிரிப்பெல்லாம் வரணும். ஆமா, அதை கேமரா ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க. அலமியோட சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல வரலாம், ஃபாலோ பண்ணிருங்க. அதாவது உங்களோட ஃபேமிலியில இல்லைன்னா யாருக்காவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. அதுக்கப்புறமா நல்ல ஹாஸ்பிட்டலா நிறைய பேர் கிட்டக்க டீடைல் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கரெக்டான ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த காலத்துல வந்து ஒவ்வொரு மாதிரிதான் இருக்காங்க. நான் டாக்டர் ஃபீல்ட மட்டும் சொல்லல, எல்லா ஃபீல்ட்லயுமே இஷ்டத்துக்கு உள்ள குதிச்சுட்டாங்க. என்னன்னா வந்து உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா நமக்கு தெரியுது, ஆனா மன அளவுல பிரச்சனை வரும்போது அதை பத்தி நம்ம கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறா கடைசியில இப்படி எல்லாம். ஆமா, உடம்போட மனசு ரொம்ப முக்கியம். அது கெட்டு போச்சுன்னா எல்லாமே என்டையர் அஸ்தி வரமே காலி. ஹார்ட்வேர் விட சாஃப்ட்வேர் தான் முக்கியம். வைரஸ் ஏறிடுச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருது. வேஸ்ட். ஹார்ட்வேர் கூட நீங்க பேட்ஸா மாத்திடலாம். சாஃப்ட்வேர் என்ன பண்ணுவீங்க, ஃபுல்லா அழிஞ்சிடுமே. ஆமா, ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீபூட் எல்லாம் பண்ணோம். ஓகே, உங்களோட தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சைனிங் ஆஃப். பாய். மறக்காம இன்ஸ்டாகிராம்ல வந்து ஃபாலோ பண்ணுங்க. கிரேவல் பாசன் சர்ச் பண்ணீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வரும். சைனிங் ஆஃப்.